வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாடு அட்மிஷன் கைடன்ஸ் சார்பாக அன்பான வணக்கங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் புக் பண்ணணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடீஸ் ஓரியன்டாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த கோர்சஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நம்ம முழுக்க முழுக்க இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் இது பற்றின விஷயத்தை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். ஸோ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட கெமிக்கல் இருக்குது, அதை உற்பத்தி பண்ணுற இடத்துலையும் கெமிக்கல் இருக்குது. இப்போ சடனாக நமக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ அந்த இடத்துலையுமே கெமிக்கல் இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அதுலேயும் கெமிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்னு சொல்லும்போது எல்லா செக்டார்லேயுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக படிக்க முடியாது. ஸோ இதில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தோன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவேஷன் சொல்யூஷன், ஈக்குவேஷன் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப விருப்பமாக இருந்தீங்க, ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸை எடுக்கலாம். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வித் மேத்தமெட்டிக்ஸ் அதுவாக இருக்கலாம், பயோ வித் மேத்தமெட்டிக்ஸ் அதுவாக இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 10th and 12th முடிச்சிருக்கணும், அதில் மினிமம் 55% வந்து எடுத்திருக்கணும், அதுலேயும் குறிப்பாக கெமிஸ்ட்ரியில் இருந்தாகணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோட அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மெரிட் பேஸ்டு. இப்போது மோஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேஸில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நமக்கு கோர் சப்ஜெக்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கல் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு ஃபார்மசி செக்டார், ஹாஸ்பிட்டல் செக்டார், ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம். Okay students, thanks for watching.